ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ஒரு பிக்னிக் போறதா இருந்தா விதவிதமான ரெசார்ட்ல ஸ்டே பண்ண ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனா அந்த ரெசார்ட்ல ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப் லாங் அங்கேயே இருக்கிறதுக்கு விருப்பப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு சில அற்புதமான ரெசார்ட் ஸ்விம்மிங் பூல பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்ல என்ன பார்க்க போறோம்னா டெர்மிட்டி சாச்சோனியா. இந்த சாச்சோனியா ரெசார்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இத்தாலிக்கு பக்கத்துல மார்சியானா அப்படிங்கிற கிராமத்துல தாங்க இது லொகேட் ஆயிருக்கு. எல்லா ஸ்விம்மிங் பூலுமே ஒன்னு ரவுண்ட் ஷேப்லயோ இல்ல ஓவல் ஷேப்லயோ இல்ல ஸ்கொயர் ஷேப்ல தான் கட்டுவாங்க. ஆனா இந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான் அடுக்கடுக்கா லேயர் டு லேயரா பிரத்யேகமா இயற்கையே இதை கட்டியிருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஸ்விம்மிங் பூல் கிட்டத்தட்ட 3000 வருஷம் பழமையானது. ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடிதான் சாச்சோனியா ரெசார்ட் இந்த ஸ்விம்மிங் பூல தன் நிறுவனத்தோட இணைச்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு செகண்டுக்கு 500 லிட்டர் தண்ணி பாயிர அளவுக்கு இப்ப வரைக்குமே மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்ல முடியுது. இந்த ஸ்விம்மிங் பூலயே 3 மிகப்பெரிய தெர்மல் இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா தண்ணியை எப்பவுமே 36 டிகிரி செல்சியஸ்ல சூடாவே வச்சுக்கிறதுக்காக தாங்க இந்த தெர்மல் பூல் யூஸ் ஆகுது. இது எல்லா மக்களுக்குமே ரொம்பவே பிடிக்கிற வகையில இன்டோர் அண்ட் அவுட் டோர் கிட்ஸுக்கு கூட தனியா ஒரு ஸ்விம்மிங் பூல இங்க கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இயற்கையாகவே நிறைய விதமான ஃபால்ஸும் இங்க இருக்கு. செகண்ட் நம்ம இந்த லிஸ்ட்ல பாக்க போறது தி பெக்கிட்டா. இந்த பெக்கிட்டா ரெசார்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பெக்கிட்டா கிராமத்துலதான் இது இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய குன்றின் விளிம்புல கட்டப்பட்ட ஸ்விம்மிங் பூல் அப்படின்னா இந்த ஸ்விம்மிங் பூல சொல்லலாம். இந்தியன் ஓஷனோட அழகான வியூ தெரியற மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூல கட்டியிருக்காங்க. இது எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரெசார்ட்டுக்கு பேக் சைட்ல ஒரு மவுண்டனுக்கு மேல எட்ஜ்ல கொண்டு போய் இந்த ஸ்விம்மிங் பூல கட்டியிருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் முழுக்க முழுக்க கிளாஸ்லயே செம்மையா கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது ஹோட்டல் ஹெபிரைட்ஸ். அதாவது 40 அடி உயரத்துல ஒரு கண்ணாடியில மிதக்கிற ஃபீல தாங்க இந்த ஸ்விம்மிங் பூல் கொடுக்குது. ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம வெறும் ராடோட சப்போர்ட்ல இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இத பத்தி இத கட்டின ஆர்கிடெக்சர் கிட்ட கேக்கும் போது இந்த ஸ்விம்மிங் பூல் ஒரு பிசிக்ஸ் ரீதியாவும் இங்க ஸ்விம் பண்ற எல்லா மக்களுமே ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவும் பூமிக்கும் வானத்துக்கும் இடையில மக்கள் மிதக்கிற ஃபீல குடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பிரத்யேகமா இந்த ஸ்விம்மிங் பூல கட்டினதா அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது அக்வாரா மும்பை ஃபுளோட்டிங் பால்கனி பத்தி தான். நம்ம பிசிக்ஸ்ல எல்லாருமே ஹோம்ஸ் லா பத்தி படிச்சிருப்போம் இல்லையா, அதை இன்ஸ்பயர் ஆகிட்டுதான் இந்த பில்டிங்க கட்டியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா பில்டிங்லயுமே ஒரே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஆனா ஸ்விம்மிங் பூலுக்காகவே கட்டின ஒரே பில்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை ஃபுளோட்டிங் பால்கனி மட்டும்தான். இந்த பில்டிங்ல மொத்தம் 237 அபார்ட்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைட்ல இருக்கிற பால்கனிலையும் ஸ்விம்மிங் பூல் அட்டாச் பண்ணிருக்காங்க. இது பார்க்கவே செம்ம அமேசிங்கா இருக்கும். உண்மையாலுமே இதை கட்டினவங்க பயங்கர கிரியேட்டிவிட்டி தாங்க. ஏன்னா இது ரவுண்ட் ஷேப்பும் இல்லாம ஓவல் ஷேப்பும் இல்லாம ஒரு டிஃபரண்டான கிரியேஷன் ஷேப்ல கட்டியிருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பார்த்த எல்லா ஸ்விம்மிங் பூலுமே வேற லெவல் கிரியேட்டிவிட்டியில இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.